நெல்லை அருகே சீட் பெல்ட் அணியாமல் அரசு பேருந்தை ஓட்டி சென்ற ஓட்டுநர்களுக்கு தலா 500 ரூபாய் அபராதம் விதித்து காவல் உதவி ஆய்வாளர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். அரசு பேருந்தில் பயணித்த காவலர் பயணச்சீட்டு எடுக்காததால் அவருக்கும் நடத்துனருக்கும் இடையே நிகழ்ந்த காரசார வாக்குவாதம் தொடர்பான வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் அரசு பேருந்துகள் மற்றும் ஓட்டுநர்கள் மீது விதிமீறல்கள் தொடர்பான நடவடிக்கைகள் மற்றும் அபராதங்கள் விதிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நெல்லையிலிருந்து நாகர்கோவில் நோக்கி சென்ற 3 அரசு பேருந்துகளை நிறுத்தி போக்குவரத்து உதவி ஆய்வாளர் சோதனை செய்தார். பேருந்துகளை இயக்கிய ஓட்டுநர்கள் சீட் பெல்ட் அணியாததோடு சீருடையும் சரியாக அணியவில்லை என கூறி ஒவ்வொரு பேருந்து ஓட்டுநருக்கும் தலா 500 ரூபாய் அபராதம் விதித்து அதற்கான ரசீதை ஓட்டுநர்களிடம் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் கொடுத்து அனுப்பினார்.